வணக்கம். நான் வடிமை ஜோதிடர் பொன் அண்ணாதுரை. இந்த பதிவில் நம்ம ராகுக்கேது பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே மேசத்துலேருந்து மிதுனத்து வரைக்கும் பார்த்துட்டோம், இப்போ கடகத்துலேருந்து பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கேட்டிங்கன்னா, நம்ம வந்து லக்னத்துக்கு தான் சொல்கிறது, ராசிக்கு நம்ம சொல்கிறது இல்லை. இருந்தாலும் ராசி தான் நிறைய பேர்த்துக்கு தெரியும், அதனால் ராசி வச்சு பார்க்குறவங்க ராசி வச்சே பார்த்துக்குங்க, லக்னம் ராசியும் தெரிஞ்சுக்கிறவங்க லக்னத்தை பார்த்துக்குங்க. லக்னம் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல, அதனால் ராசியவே சொல்லி சொல்லி நம்ம பழகிட்டோம் இல்லையா, அதனால் வந்து ராசிக்கு தான் நிறைய பேர்த்துக்கு தெரியும். இருந்தாலும் ராசிக்கு தெரிஞ்சவங்க ராசிக்கே பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா லக்னத்துக்கு பார்க்கும் பொழுது ஒரு 100% அதுக்கு பலன் வருது அப்படின்னா ராசிக்கு ஒரு 50% வரும், வரத்தான் செய்யும் வச்சுங்களா, அதனால் வந்து அதில் தப்பு இல்லை. நான் சொல்லக்கூடிய பலன் வந்து ராசிக்கு தெரிஞ்சால் ராசிக்கு எடுத்துக்கங்க, லக்னம் தெரிஞ்சவங்க லக்னத்துக்கு மட்டும் எடுத்துக்கங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ராசி லக்னம்னு கலந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதனால் வந்து குழப்பம் வந்துடக்கூடாது இல்லையா. உங்களுக்கு வந்து ராசிக்கு சொல்கிறீங்களா லக்னத்துக்கு சொல்கிறீங்களா அப்படிங்கிறது குழப்பம் நிறைய பேர்த்துக்கு வந்துடுது, கேட்குறாங்க. அதனால் வலிமை ஜோதிடம் லக்னத்துக்கு மட்டும்தான் பலன் சொல்லும், அதனால் லக்னம் தெரிஞ்சவங்களுக்கு பார்த்துக்குங்க. லக்னம் தெரியல எனக்கு ராசி தான் தெரியுதுன்னா ராசிக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை, அதனால் பார்த்துக்குங்க, குழப்பமே வேண்டாம். வலிமை ஜோதிடத்தில் தெளிவான பதில் பலன் மட்டும்தான் கொடுக்கப்படும், இதில் நீங்கள் குழம்புறதுக்கு வேஸ்ட்டு, குழம்பவே கூடாது, நீங்கள் தெளிவாக தான் இருக்கணும், அப்போ தான் அந்த வலிமை ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு நல்லா புரியும், புரிதல் இருக்கும். சரி, இப்போ மேசத்துலேருந்து மிதுனத்து வரைக்கும் பார்த்துட்டு இல்லைங்களா, நீ நம்ம வந்து கடகத்திலிருந்து பார்க்கலாம். கடக ராசிக்கு ராகு பகவான் எடுத்துக்கங்களேன், ராகு பகவான் வந்து வலிமை ஜோதிடத்தில் கன்னிமனைக்கு ராகு பகவான் பொறுப்பானவருங்க. அப்போ கடகத்துக்கு மூணு கூடியவர் அவர். அப்போ மூணு கூடியவர் கடக லக்னத்துக்கு எங்கே போகிறாரு, பத்துக்கு போகிறாரு இல்லைங்களா. அப்போ பத்தாம் இடத்துக்கு போகும் பொழுது முயற்சி தொழிலில் போய், அதாவது ஒரு சரியில்லாத பலனை கொடுக்க போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தொழிலை பற்றின புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடாது, எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையை செய்யலாம், புதிய முயற்சிகள் எடுத்து புதிய தொழில் தொடங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம், புதிய முயற்சிகள் எல்லாத்தையுமே இந்த ராகுக்கு எது அங்கே இருக்க வரைக்குமே நம்ம அதை எடுக்க வேண்டியதில்லை. அப்போ ராகு பகவான் வந்து தனியாக நம்ம பலன் சொல்கிறோம், கேது பகவானுக்கு நம்ம தனியாக பலன் சொல்கிறோம். அப்போது ராகுக்கு தான் இப்போ பலன் சொல்லியிருக்கிறேன் கடக லக்னத்துக்கு. இப்போ கடக லக்னத்துக்கு கேது பகவானுக்கு அடுத்தது பலன். இப்போ கேது பகவான் கடக லக்னத்துக்காருங்க, 9 பொறுப்பானவர், அதாவது மீன ராசிக்கு பொறுப்பானவர். அப்போ கடக லக்னத்துக்கு 9 பொறுப்பான கேது பகவான் எங்கே வராருங்க, கடக லக்னத்துக்கு 4 இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ 4 இடத்துக்கு பெயர்ச்சி ஆகும் பொழுது 9 அப்பொழுது கடக லக்னத்துக்கு என்ன பலன் கேது பகவான் செய்ய போறாருன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு ஒரு பூமி யோகத்தை கொடுப்பார். பூமியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடக லக்னத்துக்காரருக்கு இருந்தது அப்படின்னா, இந்த கேது பெயர்ச்சி கண்டிஷனாக உங்களுக்கு நல்ல பலனை தரும். தைரியமாக நீங்க சட்ட பிரச்சனை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா, தாராளமா நீங்க இறங்கி அந்த இதுக்குண்டான அந்த இதில் நீங்கள் தாராளமாக இறங்கி செய்யலாம், வெற்றி கண்டிஷனாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 9 உங்கள் ஆசை எண்ணம். அப்போ சட்ட சிக்கல், நிலத்தை பற்றின பிரச்சனை, வண்டி வாகனத்தில் பிரச்சனை, உங்களுடைய சுகம், அதாவது உங்களுடைய உடல்நிலை கோளாறு, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே கேது பவன் சரி செஞ்சு தருவார். அதுக்குண்டான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் இறங்கி செய்யலாம். சரி, அடுத்தது சிம்ம லக்னத்துக்கு பார்த்துக்கலாம். சிம்ம லக்னத்துக்கு 2 பொறுப்பானவர் தான் ராகு பகவான். அப்ப 2 பொறுப்பான ராகு பகவான் எங்க போறாருங்க, சிம்ம லக்னத்துக்கு 9 போறாரு இல்லையா பயிற்சி ஆகி. அப்ப 9 போகும் பொழுது 2 வந்து 9 போய் சரியில்லாம உட்காருது ஆச்சுங்களா. அப்ப 2 போய் 9 சரியில்லாம உட்காருது அப்படின்னா, உங்களுடைய தன வரவு, தன குடும்ப பொறுப்பு, குடும்ப பிரச்சனை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, குடும்பம் தனம் இந்த பத்தின விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே சரி வர நடக்காத இடத்துல போய் உட்கார்றாரு. அப்போ குடும்பத்துல ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் போய்க்கிறது ரொம்ப நல்லது. சரி, அடுத்தது கேது பகவானை பார்க்கலாம். சிம்ம லக்னத்துக்கு கேது பகவானாருங்க, 8 பொறுப்பானவர். சிம்ம லக்னத்துக்கு 3 வந்து உட்காருகிறார் இல்லைங்களா. அப்ப 3 என்னங்க, உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வெற்றி அப்படிங்கிற ஒரு கணக்கில் அது வரும். அப்போ உங்களுக்கு வந்து சிம்ம லக்னத்துக்காரருக்கு திடீர்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க,
திடீர்னு ஒரு காரியம் கை கூடும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா சத்தமே இல்லாம நடக்கும். நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க அந்த காரியம் எல்லாம், நீங்க நினைக்காத காரியம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா எப்பவோ அதுக்காக போராடி இருப்பீங்க, உப்ப அந்த காரியம் ஈஸியா உங்களுக்கு தேடி வந்து நடந்து முடிச்சு கொடுத்துரும். அப்ப சிம்ம லக்னத்துக்கு கேது பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர்னு நல்ல முடிவுகள் கிடைக்கும். அதுங்களா சார். அப்போ கன்னிகா லக்னத்துக்கு அடுத்து பாருங்க, கன்னிமானைக்கு பாத்தீங்கன்னா ராகு பகவான் எங்க போறாருன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு வர்றார். அப்ப எட்டாம் இடத்துக்கு ராகு பகவான் வரும் பொழுது கன்னிமானைக்கு பொறுப்பானவரே எட்டுக்கு போறார். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா திடீர் பெரிய அதிர்ஷ்டங்கள், தகப்பான அளவில் பெரிய அதிர்ஷ்டங்கள், இந்த மாதிரி நீங்களே வெளிநாட்டுல பெரிய அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கறது, இந்த அரசியல் இதில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல இடங்களுக்கு போறது, இந்த மாதிரியான பெரிய பெரிய பொறுப்புகளை வந்து தேடி நீங்க எதிர்பார்க்காத விட தேடி வந்து கிடைக்கும். இந்த கே ராகு பகவான் அவ்வளவு ஒரு சிறப்பு செய்ய போறாரு உங்களுக்கு. யாருக்குங்க? கன்னி லக்னத்துக்கு. சரி, கேது பகவன் என்ன செய்ய போறாருன்னு கேட்டீங்கன்னா, கேது பகவான் யாருங்க? ஏழுக்கு பொறுப்பானவர். கன்னியா லக்னத்துக்கு ஏழுக்கு பொறுப்பானவர் கேது பகவான். அவர் ரெண்டில் வந்து உட்கார்றாரு இல்லைங்களா, குடும்பத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப குடும்பத்தில் வந்து உட்காரும் பொழுது என்ன வருவாரு கேட்டீங்கன்னா, ரெண்டில் கேது இருக்கிறது வந்து சரி வராதுங்க. அப்ப ஏழு வந்து ரெண்டு உட்காருங்க போது உங்க வீட்டம்மாவுடைய எல்லாம் நீங்க கொஞ்சம் தர்க்கம் பண்றதை நிறுத்திக்கணும், அவங்க பண்ணனால நீங்க அமைதியை போய்க்கணும். இல்ல அப்படின்னா அந்த நீங்க இப்ப பேசக்கூடிய வார்த்தை வந்து அவங்க மனசுல ஆணித்தனமா உளுந்து அது என்னைக்காச்சும் வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குற போது அந்த பேச்சு வெளியே வரும். ஏன்னா இது கேது பகவான் எப்பவுமே எப்ப எது செய்யறாருன்னு தெரியாது, ஆனா வந்து கரெக்டா வச்சிருப்பார், உள்ள வச்சிருப்பார், நாகம் வச்சிருப்பார். அப்ப கன்னிமணிக்கு வந்து வீட்டம்மா கூட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், நண்பர்களோட எச்சரிக்கையா இருக்கணும், பார்ட்னர்ஷிப்பு முடிஞ்ச அளவுக்கு நீங்க நிறுத்திக்கிறது நல்லது. ஏன்னா வீட்டம்மா கூட எல்லாம் நம்ம நிறுத்திக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அமைதியாக தான் போகணும். இந்த கூட்டு இதெல்லாம் நிறுத்திக்கலாம் இல்லையா, நம்ம கூட்டு போடுறோம், கூட்டாளி பார்ட்னர்ஷிப் இதையெல்லாம் கொஞ்சம் நம்ம தற்காலிகமாக நிறுத்திக்கலாம். நிறுத்திக்கிறது நல்லது, இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறணும், இல்லைன்னா கேட்கக்கூடாது, கணக்கு வழக்கு இதெல்லாம் பார்த்துன்னா பிரச்சனை வந்துடும். அதனால வந்து அதை நிறுத்திக்கிறது நல்லது. சரி, அடுத்தது துலா லக்னத்துக்கு பார்த்துக்கலாம். துலா லக்னத்துக்கு கேது பகவான் ஆறுனு கேட்டீங்கன்னா ராகு பகவான் ஆறுனு கேட்டீங்கன்னா பன்னெண்டுக்கு பொறுப்பானவர் துலா லக்னத்துக்கு வலிமை ஜோதிடத்துல. அவர் பன்னெண்டுக்கு பொறுப்பானவர் எங்க வராருங்க? துலா லக்னத்துக்கு நேர் ஏழுல வராரு. அப்ப ஏழு ராகு பகவான் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்புன்னு வச்சுங்களேன். அப்ப சிறப்புன்னு எப்படிங்க, துலா லக்னக்காரர் நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் இவங்கனால கிடைக்கும், நல்ல இவங்களுடைய தொடர்புல ஒரு பெரிய சேவிங்ஸ் பண்றது, பெரிய பொருட்கள் வாங்குறது, சுவரியன்னு வச்சுங்களேன் சுவரியங்கள் பண்றது, அதாவது எல்லா செலவுகளுமே சேர்த்து இருக்கிறதுக்காக, ஒரு நல்ல பொருள் சேர்க்க இதெல்லாம் சேர்க்கறதுக்காகவே நீங்க அவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய போறீங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி கேது பகவான் பாத்தீங்கன்னா ஆறு குச்சன் உங்களுக்கு கடனை வந்து உட்கார்றாரு லக்னத்துல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த நேரத்துல யாருக்குமே கடன் கடன் வாங்குறதுக்கெல்லாம் நீங்க வந்து துணை போகக்கூடாது, முடிஞ்சதுன்னா உங்களால் முடிஞ்சது செய்யுங்க, இல்லைன்னா துணை போகாமல் இருந்துக்குங்க. அதே மாதிரி சட்ட சிக்கல் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் தலைவலி கொடுக்கும், அதனால நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க, கவனமாக இருங்க அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம். சட்ட சிக்கல்னாலே உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். துறா லக்னக்காரர் கேது பகவான் வந்து கொஞ்சம் லக்னத்தில் உட்காந்தோன்னா கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கும், அதனால ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு லாபத்தை குறிப்பவர் யாருங்க? ராகு பகவான் வலிமை ஜோதிடத்தில். அப்போ லாபத்தை குறிப்பவர் எங்க இருக்கிறாருங்க? விருச்சிக லக்னத்துக்கு ஆறுல இருக்கார். அப்ப ஆறுல அவர் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்புங்க. பதினொன்னு கூடியவர் ராகுவாய் ஆறுல இருக்கிறது வந்து விருச்சிக லக்னக்காரருக்கு ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லா ஒரு அதாவது எப்படி எப்படியோ வரும், நல்லா இருக்கும். அது ஜம்முன் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அது உள்ள போய் வேலை வரையெல்லாம் போக வேண்டாம், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அதே மாதிரி அஞ்சுக்கு விருச்சிக லக்னத்துக்கு கேது பகவான் அஞ்சுக்கு உச்சனா அஞ்சுக்கு பொறுப்பானவர். ஒரு அப்ப அஞ்சுக்கு பொறுப்பானவர் பன்னெண்டுக்கு வராரு. அப்ப பன்னெண்டுல இருக்கிறது அதுவும் சிறப்பு தான். அதுவுமே வந்து உங்களுக்கு இப்பதான் குழந்தைகளுக்கு வேணுங்கிற ஒரு புதுசிய இதெல்லாம் நீங்க வாங்கி தர போறீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் எதிர்பார்க்காத விஷயங்களெல்லாம் இப்போ குழந்தைகளுக்கு செய்வீங்க, நீங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க, திடீர்னு அந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும். அதனால விருச்சிக மனைக்கு ரெண்டு கிரகமே நல்லா சப்போர்ட்ல இருக்குது, ராகுவும் நல்லா இருக்குது கேதுவும் நல்லா இருக்குது விருச்சிக லக்னத்துக்கு. சரிங்க, அடுத்தது தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு ராகு பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து பத்துக்கு பொறுப்பானவர், தொழிலை குறிக்கக்கூடிய இல்லையா, பத்துக்கு பொறுப்பானவர். பத்துக்கு பொறுப்பானவர் எங்க போயிருக்காருங்க? அஞ்சுல வர்றார். அப்ப அஞ்சுக்கு வரும் பொழுது தனுசு லக்னக்காரருக்கு வந்து தொழில் விஷயங்கள்ல வந்து மனக்குழப்பம், பெரிய கஷ்டங்களையெல்லாம் கொடுக்கும். அதனால தொழிலுக்கு தேவையான விஷயங்கள்ல பொறுத்து நிதானிச்சு கையாளுறது நல்லது.
அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய நிலபுலன் காரு வண்டி வாகன தாய் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, இவங்க மூலமா உங்களுக்கு கேது பகவான் வந்து 11 உட்கார்றதுனால இவங்க மூலமா யாருங்க தாயாரு உங்களுடைய இடம் பொருள் சொந்த வீடு சொந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே ஒண்ணுக்கு டபுளா மாறுற மாதிரி யோகம் அப்படியே கேது பகவான் மாத்தி கொடுப்பாரு. எதுவுமே தெரியாது ஆனா டக்குன்னு மாறு உங்களுக்கு நல்ல யோகம் வந்து தனுசுலக்கணக்காரர் கேது பகவான் தர்றது. சரி, அடுத்தபடியா மகர லக்னத்துக்கு பாக்கலாம். மகர லக்னத்துக்கு ராகு பகவான் ஆருங்க 9 பொறுப்பானவர். 9 பொறுப்பானவர் எங்க இருக்காருங்க, 4 இருக்காரு. அப்ப 4 இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாருங்க, உங்க தந்தையார் வகையான அனைத்து காரியங்களுமே சுப பலனா கொண்டு வந்து சேர்த்து எல்லாமே எல்லாமே உங்களுக்கு கேது பகவான் டக்கு டக்குன்னு மாத்தி கொடுப்பாரு. ராகு வந்து ராகு பகவான் ஆச்சுங்களா, ராகு பகவான் தான் நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப ராகு பகவான் வந்து மகர லக்னத்துக்கு 9 கோடி ராய் 4 இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மகர லக்னத்துக்கு 3 உச்சனாகக்கூடியவர் கேது பகவான். கேது பகவான் எங்க இருக்காருங்க, 10 இருக்காரு. அப்ப 10 இருக்கிறது மகர லக்னத்துக்கு 3 போய் கேதுவாகி இருக்கிறது சிறப்பு இல்லை. அதனால மகர லக்னக்காரரு தொழில் விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது பரவாயில்ல. ஏன்னா எச்சரிக்கை தான் கண்டிஷனா வேணும், எதுக்குமே வந்து சிரிச்சு மழுப்பிட்டு வந்துருங்க, நான் தான் அப்படிங்கிற மாதிரி நின்று எதுவும் பேசாதீங்க. ஏன்னா அது வந்து கடைசியில இப்ப நீங்க பேசிட்டு விட்டுருவீங்க. கேது எப்பவுமே எடுத்துன்னு உங்களுக்கு அது பலன் தர மாட்டாரு, இது எல்லாம் வச்சு கடைசியா அதுக்குண்டான பலனை எல்லாம் செய்வார், அதை நம்ம தாங்க முடியாது, அதனால அது விட்டுறது நல்லது. சரி, கும்பலக்கணத்துக்கு ராகு பகவானாருங்க, கும்பலக்கணத்துக்கு 8 உச்சன், 8 பொறுப்பானவர். 8 பொறுப்பானவர் எங்க வராருங்க, 3 வரார். அப்ப கும்பலக்கணத்துக்கு ராகு பகவான் வந்து 8 உச்சனாய் 3 வர்றது ரொம்ப சிறப்புங்க. அப்ப ராகு பகவானுக்கு உண்டான அந்த காரியங்கள் எல்லாமே 8 அதிர்ஷ்டம் இல்லையா, 3 உட்காரா, நீங்க தேடாமே வரும் உங்களுக்கு தேடி அதிர்ஷ்டம் எல்லாம். நீங்க எதையெல்லாம் தேடி தேடிட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் விட்டுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் இப்ப வந்து உங்களுக்கு தேடி வரும், தேடி வந்து உங்களுக்கு வந்து அந்த காரியங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு கேது பகவான் 2 இல்லையா, குடும்பத்துக்கு பொறுப்பானவர் இல்லையா, அவர் எங்க இருக்காருங்க, 9 இருக்காரு. அதனால கும்ப லக்னக்காரருமே கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பொறுப்பா கவனமா பேசணும், கவனமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே பேசிடுவீங்க. ஏதாவது கும்ப லக்னக்காரர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே ஒரு காரியத்தை பேசிடுவீங்க, அதெல்லாம் இப்ப பேசிடாதீங்க சிரிச்சுக்கிட்டே. ஏன்னு கேட்டீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பேசுறத எதுக்காக இருக்கிறவங்க சிரிக்காமையே கேட்டு வச்சுக்குவான், திரும்ப உங்களுக்கு அது வந்து பெரிய ஏவுகணை மாதிரி வந்து தாக்கும். அதனால ரொம்ப சிரிச்சுட்டு மழுப்பிட்டு வந்துருங்க, எதா இருந்தாலும் பேசாதீங்க. சரி, மீன லக்னத்துக்கு பாருங்க, ராகு பகவான் ஆருங்க 7 பொறுப்பானவர். 7 பொறுப்பவர் மீன லக்னத்துக்கு 2. அப்போ 7 நம்மளுடைய வீட்டுக்காரமா நண்பர்கள் இந்த மாதிரி வருது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ஏன்னா மீன லக்னத்துக்கு 2 பொழுது அந்த ராகு பகவான் எப்படின்னு கேட்டீங்கன்னா தலகணம்னு வச்சுக்கங்க, ஃபாஸ்ட் தலகணம். அந்த தலகணம் வந்து நீங்க தாங்க முடியாது, ரொம்ப வெயிட்டை இறக்குவாங்க எல்லாமே. அதனால நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு பாத்துக்குங்க, பேச்சு வாக்குலாம் கண்டுக்குங்க, பேசி சமாளிச்சு சிரிச்சு வர்றது வேற, அது வந்து மீன லக்னக்காரருக்கு இப்ப ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பெரிய இடி மாதிரி இருக்கும், அதனால வந்து ரொம்ப அடி கரெக்டா பார்த்து அந்த நேக்கு பார்த்து வந்துருங்க. வெளியே வந்துட்டீங்கன்னா நல்லது, எல்லா விஷயங்களையும் அப்படித்தான் இருக்கணும். அதாவது நண்பர்கள் கூட்டாளிகள் நம்ம அவங்க வீட்டுக்கார அம்மா கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு எதுக்குமே சிக்காம பேச்சு கொடுக்காம வந்துடுறது நல்லது ஆச்சுங்களா. அப்ப கேது பகவான் மீன லக்னத்துக்கு கேது பகவான் ஆருங்க, அவரு தான் லக்னத்துக்கு பொறுப்பானவரே, அவர் அங்க 8 இருக்காருங்களா. நீங்க எப்படி அந்த பொறுப்பை அதாவது கரெக்டா ராகு பகவான் கிட்ட தப்பிச்சுட்டு வந்துடுறீங்களோ இதுக்கெல்லாம் சேர்ந்து கேது பகவான் உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சிருவாரு, கவலையா படாதீங்க. கேது பகவான் உங்களுக்கு நல்லா பக்கா பலமா இருக்காரு, அதனால கேது பகவான் உங்களுக்கு 8 இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு, மிகப்பெரிய யோகம். அதனால எதையுமே காதல் கேட்காம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப மரியாதையும் ரொம்ப சிறப்பான அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய நேரம் இப்போ கிராக கேது பயிற்சியில கிடைக்க போகுது. இந்த சகல பலன்களையும் நீங்க இந்த 1.5 இதையெல்லாம் யோசனை பண்ணி ஒவ்வொரு ராசிக்காரரும் எப்படி நடக்குதுங்கிறத நீங்க துல்லியமா கவனிச்சு பாருங்க. இந்த வலிமை ஜோதிடத்துல வந்து ரொம்ப கரெக்டாவே இருக்கும், இந்த பலன் எல்லாமே கரெக்டாவே இருக்கும். இந்த வருஷ பலனால இப்ப நான் சொன்னது போன வருஷம் நடந்தாலும் அப்படியே கரெக்டா நடந்துட்டு வருது ஒவ்வொரு நாளுமே. அதனால இது பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சரியமா இருக்கு, எனக்கே ஆச்சரியமா இருக்குது இவ்வளவு கரெக்டா வருது அப்படின்ட்டு.
அதனால இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றையும் மைண்ட் கவனிச்சு பாருங்க. கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒன்றாண்டுகள் எப்படி இருக்குதுன்னு நல்ல கரெக்டா நீங்க அடுத்த வருஷம் நீங்களே என்னுடைய இதை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப சிறப்பான பலனையும் வழிநடத்திலையும் தரும். சகல இப்ப சொன்ன பலன்கள் எல்லாம் சகலம் பெற்று நல்லபடியாக ராகுக்கு இதனுடைய துணையோடு நலம் பெற்று வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி வேண்டி வணங்குகிறேன். வணக்கம்.